வெல்கம் டு எம்ஜே கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மசாலா பூரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பட்டாணி எடுத்திருக்கேன், இது சரியாக 100 கிராம் இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 சின்ன பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 கப் மல்லித்தழை எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பட்டாணியை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தழை, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, வத்தல் பொடி, இது எல்லாமே தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு தவிர இருக்க எல்லாமே போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க மசாலா பூரி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த மசாலாவை தான் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். அடி பிடிக்காமல் இருக்க கிளறிக்கிட்டே இருக்கணும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்த வைக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த பட்டாணி உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வரும். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரியுது, ஒரு 1/2 கப் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள் மசாலா இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணியாக இல்லை, நல்லா திக்காகவே வந்துடுச்சு. கடைகளில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது பூரி சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ரெடி ஆகிட்டு வாங்க இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பானிபூரி வந்து கடையில் கிடைக்கும். இதை தான் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்படி 1-2 நொறுக்கி போட்டுக்கலாம். இப்படி ஒரு 6 பூரி நொறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட் துவைக்கலாம், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மல்லித்தழை. மசாலா பூரி ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே லைக் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.